நிதியமைச்சர் ப சிதம்பரம் வீட்டில் நடத்தப்பட்ட சிபிஐ சோதனை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நடத்தப்பட்டது என்றும் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் நிச்சயம் தனி கட்சியை தான் ஆரம்பிப்பார், கூட்டணிக்கு வரமாட்டார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் ஒன் இந்தியாவுக்கு அளித்த சிறப்பு நேர்காணலை இப்போது காணலாம். அரசியல் ரீதியாக வேண்டுமென்றே திட்டமிட்டு அச்சுறுத்தும் நோக்கத்தோடோ அல்லது அவருடைய குரலை ஒடுக்கும் நோக்கத்தோடோ அவருடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கும் விதத்திலோ இந்த காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். இதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நேற்றும் அறிக்கையில் தெரிவித்திருந்தேன், தமிழ்நாடு காங்கிரஸ் எப்போதும் திரு சிதம்பரம் அவர்களுக்கு ஆல் இண்டியா காங்கிரஸும் சரி தமிழ்நாடு காங்கிரஸும் சரி கண்டிப்பாக துணையாக இருக்கும். யாருமே வாழ்நாள் முழுதும் எப்போதும் மந்திரியாக இருக்க போகிறதில்ல. இவங்களும் ஒரு காலத்தில் முன்னாள் மந்திரி ஆவாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ சிதம்பரம் முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார், இப்போ எக்ஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். நாளைக்கு அருண்ஜேட்லி எக்ஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக மாட்டாரா? இந்த அஞ்சு வருஷத்தில் வெளிநாட்டு முதலீடுகள்லாம் இதெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி அவர் மேலே ஒரு கேஸ் போட்டு அனுப்பிச்சுவார். அது எல்லா முன்னாள் அமைச்சர்களும் பொருந்தும். இப்போ வெளிநாடுகளில் இப்போ அமெரிக்காவில் ஜனாதிபதி இருந்தார், அடுத்த ஜனாதிபதி வந்துட்டார், போன ஜனாதிபதியை நோண்டிட்டு உட்காந்துருக்காரு. இது உலகத்தில் எந்த நாடுகள்லையும் பெரும்பாலான நாடுகளில் நடக்கிறதில்ல. இது இந்தியாவில் துர்பாகியவசமாக ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ண ஒரு பிரதமர் லெவலில் ஹோம் மினிஸ்டரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரு இது மாதிரி அன்லெஸ் அதிகாரப்பூர்வமாக ஏதோ சொத்து சேர்த்தாங்க அது வாங்கினாங்க இது வாங்கினாங்கன்னு இருந்தால் ஒழிய சும்மா யூகத்தின் அடிப்படையில் 10 லட்சம் ரூபா வாங்கினாங்க, 5 ஐஏஎஸ் இருக்கிற இடத்துல 10 லட்சம் ரூபா வாங்கி ஆளுக்கு 2 லட்சம் செக்ரட்டரி கொடுக்க முடியும்? அவ்வளவு கேவலமாக இருக்கா அங்கே செக்ரட்டரிஸ் ஆல் இண்டியா லெவலில் வந்து கவர்மெண்ட் செக்ரட்டரிஸ். ஸோ இதெல்லாம் சும்மா அடுத்த அவுட் செட் பார்த்தாலே இதில் வந்து ஒரு நம்பிக்கை வராத அளவிற்கு இந்த மாதிரி திட்டமிட்டு வேண்டுமென்றே போடப்படுகிற வழக்குகள் நிற்காது. இதை வந்து இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்களோ மற்றவங்களோ வந்து அரசியல் நோக்கத்தோடு செய்தது சரின்னு சொல்கிறது இது எல்லாரும் அவங்களுக்கும் இதெல்லாம் ரிப்பீட் ஆகும். எல்லாருக்கும் அருண்ஜேட்லி வரைக்கும் அவங்களுக்கும் நினைக்கணும். சரி, ஒரு கவர்மெண்ட் வந்த பிறகு கன்ஸ்ட்ரக்டிவாக மக்களுக்கு அடுத்து என்ன நல்ல காரியங்கள் செய்யுங்கிறத யோசிக்கணுமே தவிர யாரை டேமேஜ் பண்ணலாம் அவமானப்படுத்தலாம் பழி வாங்கலாம் இதில் செலுத்துகிற கவனம் நாட்டினுடைய முன்னேற்றத்தில் மோடி அரசாங்கம் செலுத்தலைங்கிறதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. மர்ம நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு வந்து 30-35 ஆண்டு காலமாக நீண்ட கால நண்பர், நல்ல மனிதர், நல்ல நண்பர். அவர் கட்சி ஆரம்பிப்பாரா கட்சி ஆரம்பிக்க மாட்டாரா இதெல்லாம் அவர் தான் சொல்லணும். தனி கட்சி ஆரம்பிப்பாரா யாரா கட்சியில் சேருவாரா இதெல்லாம் அவர் தான் சொல்லணும். அவர் சார்பில் இன்னொருத்தர் அவருக்காக பேச முடியாது. நேற்று அவர் பேசின பேச்சுக்கள் வந்து ஒரு சமிக்கை மாதிரி ஒரு அரசியலுக்கு வர்ற ஒரு ஆர்வம் இருக்கிற அந்த துணி அவருடைய தொண்டர்கள் சந்திப்பிலே வெளியே தெரிந்திருக்கிறது. அதே நேரத்தில் அவர் எப்போ செய்வார் எப்படி செய்வாருங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவருக்குன்னு மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது, நல்ல மனிதருங்கிற அந்த எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து இனிமேல் புதுசாக புகழோ பணமோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் அவருக்கு இருக்கிற ப்ளஸ். பட் வரணுமா வரலாமா வர வேண்டாமா எப்போ வரணும் அப்படின்னு அவரே தான் அறிவிக்கணும், அவரே தான் முடிவு செய்யணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வேறு எந்த மாநில கட்சிகள்லேயோ தேசிய கட்சிகள்லேயோ கண்டிப்பாக சேர மாட்டார்னு நினைக்கிறேன். அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரான்னு தெரியாது. அப்படி ஆரம்பித்தா எனக்கு தெரிஞ்ச ரஜினிகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தனியாக தான் கட்சி ஆரம்பிப்பாரே தவிர எதுலேயும் போய் மற்ற கட்சிகளில் சேர மாட்டாருங்கிறது தான் என்னுடைய கணிப்பாகும். பட் ஆரம்பிப்பாரா இல்லையாங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் சொல்கிற மாதிரி கடவுளுக்கும் அவருக்கும் தான் தெரியும்.